ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரெண்ட் ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணுறோம் அவள் தான். ஆமாம், வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், எனக்கு சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் பார்த்தாவே தெரியும். வீடியோ பாருங்கள், நீங்கள் பாருங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கலர் ஆட் பண்ணுறேன், எல்லோ கலர். ஓகே, அதையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக எல்லோ கலர் வந்துடுச்சு, லைட்டாக தான் இருக்குது. இதுக்கு டார்க் இன்னும் கொஞ்சம் எல்லோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு, சாண்ட் இருக்குல்ல, கிரேசி சாண்டு, அது போடுங்க. இல்லைன்னா கைனெட்டிக் சாண்டு கூட போடலாம். அது போட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. நினச்சேன் ஸ்லைம் வரும்னு சொல்லிவிட்டு, ஆனால் வந்து சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, கிளியர் ஸ்லைம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து போட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இவ்வளோண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் போடுற பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, மொத்தத்தே போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் தான் போடணும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். அது வந்து ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, அந்த எல்லோ கலர் நம்ம போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம பர்பிள் கலர் வந்து ஆட் பண்ணோம்ல சாண்டு, அதனால் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்ச நேரம். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன்னா, ஆயில் ஆட் பண்ணேன். ஒரு ரெண்டு மூணு தடவை ஆயில் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்போ தான் ஒட்டாது. இல்லைனா வந்து லோஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம், வேஸ்லீனா அந்த மாதிரி கூட இருக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் ஆயில் தான் பெஸ்ட் ஆப்ஷனு, நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து அந்த பவுல்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. இப்போ வந்து அந்த கிளியர் ஸ்லைம் இருக்குல்ல, அது நான் வந்து எடுத்து காட்டுறேன். அது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, பிஞ்சிடுது. ஆனால் வந்து அது பாருங்களேன், ரொம்ப லாங்கத்துக்கு இழுக்குது, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பிரிவே இல்லை, அது ரொம்ப லாங்காக இழுக்குது. அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது எது காரணம்னா, அந்த கிரேசி சாண்டு போட்டோம்ல, அதுதான் காரணம். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது, சூப்பராக. அந்த கிரேசி சாண்டு மட்டும் போடக்கூட, சே கைனடிக் சாண்டு கூட போடலாம், வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.